இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். நான் பாஸ்டர் கமல். 2 நாளாகமும் 14:11 சொல்லுகின்றது, ஆசா தன் தேவனாய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீரே எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். ஆமென். அருமையான தேவஜனமே, இன்றைய நாளில் நாம் எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தரை சார்ந்திருப்போம். இந்த ராஜா யுத்தத்திற்கு போக முன்பதாக, ஏராளமான கூட்டத்துக்கு யுத்தத்துக்கு போக முன்பதாக அவர் ஒரு ஜபத்தை செய்கின்றார். ஆண்டவரே, நாங்கள் உம்மை சார்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எசப்பா, நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி அவர் ஜபிக்கின்றார். இன்றைய நாளில் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஏராளமான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கலாம், ஏராளமான சவால்களுக்கு முகம் கொடுக்கலாம். குடும்ப பிரச்சனை, வாழ்க்கையில் வருகிற பொருளாதார சிக்கல்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், அடிமைத்தனங்கள், இவ்விதமான பலவிதமான சோதனைகளுக்குள்ளே நாங்கள் போகிற பொழுது, உபத்திரவங்களுக்குள்ளே முகம் கொடுக்குற பொழுது, அருமையான தேவஜனமே, நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருப்போம். அவரிடத்துல சொல்லுவோம், ஆண்டவரே, நாங்கள் உண்மையே சார்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. லெட் அஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமேன். முற்று முழுவதும் இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருப்போம். அவர் நமக்கு உதவி செய்வார், அவர் நம்மை காப்பாற்றுவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாமியை உங்களை ஆசீர்வதிப்பாராக.